அழைக்கிறான் மாதவன். ஐயா வணக்கம், என் பேர் மாணிக்கம்ங்க. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். திருமரன் தம்பியுடைய அழைக்கிறான் மாதவன் யூடியூப் சேனல் ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஆன்மீக கருத்துக்கள் சொல்கிறப்ப அது அவர் வந்து திரி தேவதையை பற்றி ஒரு வீடியோ சொல்லியிருந்தார். அது தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அது சின்ன சின்ன டார்கெட்டில் எனக்கு அச்சீவ் பண்ணுன்ற மாதிரியான சூழ்நிலை வந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸில் அதுக்கப்புறம் இந்த மூலிகை எந்திரம் பற்றி சொன்னார். அது நான் என்னுடைய தொழில் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மூலிகை எந்திரம் வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நிறைய லேர்னிங்ஸ் கிடச்சிது, நிறைய ஏர்னிங்ஸ் கிடச்சிதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து எல்லாருமே வாங்கலாங்க. தம்பி திருமரன் வந்து இன்னும் பல ஆன்மீக பணிகள் செய்கிறதுக்கு வாழ்த்துக்கிறோங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுமா, இந்த பிரபஞ்சம் யார் யாரிடம் பேசும், அப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் யார் யார்கிட்ட பேசும், நல்லா ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ட்டை பேசுமா, இல்லை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ட்டை பேசுமா அப்படின்ற கேள்விலாம் பல பேர்கிட்ட இருக்குது. இதை தான் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரசன்ன முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பிரபஞ்சத்திட்ட இருந்து ஒரு பதில் கிடைக்கும். இதை வந்து பல வகையான பிரசன்ன முறை இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனையோ 100க்கும் மேற்பட்ட அதாவது 200 கிட்ட தொடக்கூடிய அளவுக்கான பிரசன்ன முறைகள் இருக்குது. அந்த பிரசன்ன முறையிலலாம் என்னென்னா, கடிகாரத்தை வச்சு பிரசன்னம் சொல்கிறது, அதாவது ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கான பதில் கடிகாரத்தை வச்சு பதில் சொல்லுவாங்க. அங்கே போகிறவங்களோட பதில், அவங்க யாராவது ஒருத்தர் பேசிட்டு போவாங்க, அதிலிருந்து ஒரு பதில் எடுத்து சொல்லுவாங்க. இவங்க என்ன செயல் பண்ணுறாங்களோ, இவங்க என்ன செய்கை பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல் அவங்களோட பதில் என்பது கொடுப்பாங்க. அப்போது இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயத்திற்கான சயின்ஸ் நிச்சயமாக கொடுக்கும். எப்போது கொடுக்கும் அப்படின்னா, எப்பயுமே கொடுக்கும், அதை நம்ம கவனித்தா தெரியும். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா, பட்டுன்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து எழுதியிருக்கோம், எல்லாம் செயல்கூடும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதை நீங்கள் சுற்றி கவனிக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க அதை, ஆனால் என்னென்னா அதை கடந்து போயிடுவீங்க. இப்படி ஒன்று கேட்கும்போது இமிடியேட்டாக ஒரு எழுத்து அங்கே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த திருவாசகத்தை எனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுக்க முடியுமா, இந்த பிரபஞ்சத்தில் யாராவது எனக்கு இதை கற்றுக் கொடுப்பாங்களா, இதை கற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு தகுதி இருக்கா, இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வைங்களேன். அந்த திருவாசகத்தை எழுதியவர் யார், யார் பாடினாங்க அப்படின்னா மாணிக்கவாசகர் சாமி பாடினார். இது உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி திருவாசகத்தை பற்றி கேள்வி கேட்டுகிட்டே போகிறாங்க. கேட்டுகிட்டே போகும்போது பட்டன் ரைட்டில் திரும்பினா மாணிக்கவாசகர் இல்லம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது எடுத்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க, என்னோட க்ளோஸ் சர்க்கிளில். அப்போ என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து எல்லாத்துக்குமான பதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இப்படி நான் போகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லாமல் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, இல்லை உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். அது என்ன சொல்லுன்னா, விட்ரா பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தன் பேசிட்டு போவான், இன்னொருத்தங்கிட்ட யாரோ ஒருத்தன் அவனோட கேள்விக்கான பதிலை சொல்லிட்டு போவான், அது உங்களுக்கான பதில். இப்போது ஒரு விஷயம், இப்போ நீங்கள் முருகரை பற்றி பேசிகிட்டே போகிறீங்க, முருகரை நீங்கள் நினச்சி ஒரு விஷயத்தை தொடங்குனீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மியூசிக் அப்படின்றதுன்னா, ஒரு ஞானம் அப்படின்றதுன்னா, முருகரை நினச்சி நீங்கள் தொடங்குனீங்கன்னா, முருகர் சிறப்பாக பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி வந்து வண்டியில் எப்படி போகுன்னா, ஓம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், இல்லை வந்து வேல் போட்டிருக்கோம், இல்லை மயில் போட்டிருக்கோம். அது என்னன்னா முருகரோட சைன். இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தான். இதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த பிரபஞ்சத்தை பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, முதல்ல விழிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாகணும். என்ன நடக்குது அப்படின்றத சுற்றி ஒரு கவனம் வரணும். எதை பார்த்தாலும் ரொம்ப விழிப்புத்தன்மையில் பார்த்தீங்கன்னா தான் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். பேசிக்கிட்டே தான் இருக்குது, பட் நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா அதை உங்களால் உணர முடியாது. எல்லா விஷயத்துக்கும் பிரபஞ்சம் இங்கே உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்குது. யார்கிட்ட பேசுது அப்படின்னா, நல்லா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக இருக்கீங்கன்னா ஈஸியாக பட்டுன்னு பதில் வரும். கொஞ்சம் இல்லை, நான் வந்து கொஞ்சம் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கேன், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இல்லை, இறைவன் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் உள்முகமாக நான் திரும்பலை அப்படின்னா, கொஞ்சம் அதை பிடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஏன்னா நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு மனிதன் ரொம்ப விழிப்புத்தன்மைக்கு போகிறான் அப்படின்னா அவனுக்கான பதில் வெளியேருந்து நிச்சயமாக வந்தே ஆகும். இதுதான் பிரபஞ்சம் பேசுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரபஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே எல்லா நேரங்களையும் பேசிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறீங்க, இறைவன்கிட்ட கேட்குறீங்க, என்ன அப்படின்னா, இப்போ நீ எனக்கு காட்சி கொடுத்தே ஆகணும், இப்போ நீ முன்னாடி இதை வந்து எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருக்கு ஒரு கட்டளை இட்டால் கூட அவர் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவார். எப்படி, ஒரு சவுண்டாலாம் சில பேருக்கு கேட்குது, சில பேருக்கு எப்படி அப்படின்னா, யாரோ ஒரு உருவத்தில், இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு 7 மணி 8 மணி போல் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு 10 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லிட்டு போவாங்க.
அதே மாதிரி இப்போ நான் உன காட்சியில் நான் பார்க்கணும், ஏதோ ஒரு காட்சியில் நான் உன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு காட்சியில் அவங்க உங்களுக்கு முன் தோன்றுவாங்க. எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அவங்க தான் அப்படின்னா, உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும் இதுதான் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் காட்சி கேட்டிங்கனாலும் கிடைக்கும், அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுகிறதும் உங்களுக்கு தெரியும். எப்போனா விழிப்புத்தன்மையில் இருக்கும்போது நடக்கும். அப்போ பிரபஞ்சம் பேசுதானா, நிச்சயமாக பேசிகிட்டே தான் இருக்குது. அந்த பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி கவனித்து ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படும் போது வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டாமல் இருப்பீங்க. ஏன்னா இந்த மனம் செயல்படக்கூடிய விஷயத்தில் போய் தான் நம்ம லாக் ஆகிக்கிறோம். மனம் ஒரு விஷயத்தை எழுப்புது, அது பிரச்சனைக்கான ஒரு விஷயத்தில் போய் நம்ம செயல் பண்ணி அந்த செயல் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை நம்ம அனுபவிக்கிறோம், அது பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த உயிர் சொல்லக்கூடிய விஷயம், முன்னிருந்த அந்த ஆன்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனித்து செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பிரச்சனை என்பது வராது. இந்த பிரபஞ்சம் பேசக்கூடிய விஷயத்தை கரெக்டாக செயல்படுத்துங்க, வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.